லூக்கா 14:22-23. ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. வலியோர நிற்கிறவங்க, தெருவோர நிற்கிறவங்க எங்கிருந்தால் அவளை கூட்டிட்டு வா. இயேசுவிடம் வந்தால் வாழ்க்கை மாற்றப்படும். சமாரியா ஸ்திரீ அன்றிடத்துல வந்தாள். அவ வந்தது தண்ணி எடுக்க வந்தா. இயேசுவோடு இருந்த 12 சீஷர்கள் மார்க்கெட்டுக்கு போனாங்க, சிட்டிக்கு போனாங்க, நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஆண்டவருக்கும் ஒரு பாக்கெட் மறக்காம வாங்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் கனற்றண்டில் உட்கார்ந்து இந்த பெண்ணை பார்ப்பதை பார்த்து, ஆண்டவரே சாப்பிட்டீரா என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய போஜனம் என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்வது. இந்த சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தவள் குடத்தை கீழே வச்சுட்டு தண்ணி எடுக்க வந்ததை மறந்துட்டு அவ ஊருக்கு போய் எல்லாருக்கும் இயேசுவை குறித்து சொல்லி ஆயிரங்களை இயேசு ஒன்றை கொண்டு வந்தார். இந்த சீஷருடைய வேலையோ பட்டணத்துல போய் இயேசு வந்திருக்கிறார் வாங்க ஊருக்கு வந்திருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வர வேண்டியவங்க. அவங்க வேலையை மறந்து சாப்பாட்டை மாத்திரம் மறக்காம கொண்டு வந்தாங்க. இவர்கள் யார் நல்லவர்கள்? இவர்கள் யார் எஜமான் சித்தத்தின்படி செய்தவர்கள்? உன் சாட்சி பகிர்ந்துகொள். இயேசுனத்தில் யார் வந்தாலும் வாழ்க்கை மாற்றப்படும். நம்முடைய பட்டணத்திலே கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலே ஒரு அருமையான ஐயா இருந்தார். அவர் மற்றவர்களை மலையப்ப குண்டில் சொல்லப்பட்டவர். தன்னுடைய எதிராளியை கொன்றதனால் சிறையில் இருந்தார். நம்முடைய சபை சேர்ந்த மக்கள் இயேசுவை குறித்து அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கை மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட அந்த வாழ்க்கையிலே இயேசுவை குறித்து எல்லா ஊரிலும் கடைசி வரைக்கும் அறிவித்து இயேசுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். இயேசுவிடம் வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இயேசு மாற்றுகிறார்.